சேனல் நேம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் இன் தமிழ். இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்னென்னா, நான் யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் பார்த்தேன் பிஎல்சிஸ் பற்றி. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பிஎல்சினா என்ன, எப்படி ப்ரோக்ராம் பண்ணலாம், ஐஓஸ் எப்படி ஒயரிங் பண்ணுறது, எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, இதெல்லாமே சொல்லியிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு பிஎல்சி எடுத்துக்கிட்டு அந்த பிஎல்சி எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறது, அதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா, அந்த சாஃப்ட்வேரை நம்ம எப்படி யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது, டவுன்லோட் பண்ணுறது, ப்ளஸ் அதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணி எந்தெந்த டைப்பில் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஸோ இதெல்லாமே வந்து தமிழில் கிடையாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்சி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு எடுக்க போகிற பிஎல்சி பார்த்தீங்கன்னா மிட்சுபிஷி மெல்செக் க்யூ சீரீஸ் பிஎல்சி, ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபெமிலியராக வந்து ஒரு கொரியன் கம்பெனியோ ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, ஓகேங்களா. ஸோ அது மிஷின் மேக்கரை பொறுத்து சிஎம்எஸ் பிஎல்சி இருக்குது, ஆலன் பிராட்லி இருக்குது, ஸோ நிறையவே இருக்குது. ஸோ அது மேக்கரை பொறுத்து உங்களுக்கு பிஎல்சி சூஸ் பண்ணுற டைப்பை வந்து மாறும், ப்ளஸ் உங்களோட பட்ஜெட், எத்தனை ஐஓ யூஸ் பண்ண போகிறீங்க, அதை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ மிட்சுபிஷி பிஎல்சி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், யூசர் ஃப்ரெண்ட்லி, யாராலும் ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும், ஓகே. ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருக்காது, சிஎம்எஸ் ஓரளவுக்கு காம்ப்ளிகேட்டாக இருக்கும், பட் அதை கம்பேர் பண்ணும்போது மிட்சுபிஷி பிஎல்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும் கற்றுக்கிறதுக்கு, ஓகேங்களா. ஸோ இதுதான் இது, இது வந்து பழைய மாடல் எஃப்எக்ஸ் சிபியூன்னு சொல்லுவாங்க. ஸோ மெல்செக் க்யூ சீரியஸ், இது க்யூஆர் சீரியஸ் நிறையவே இருக்குது. ஸோ நம்ம வந்து இந்த வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னா மெல்செக் க்யூ சீரியஸ் வந்து பர்டிகுலராக எடுத்துக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ மெல்செக் க்யூ சீரியஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெல்செக் க்யூ சீரியஸ் வந்து உங்களுக்கு ரேக் டைப் தான், ஸ்லாட் மாதிரி இருக்கும், நீங்கள் இன்சர்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பவர் சப்ளை மாடியூல் இருக்கும், ஸோ நெக்ஸ்ட்டு சிபியூ மாடியூல், ஸோ ஐஓ மாடியூல்ஸ், இது ஈத்தர்நெட் மாடியூல், சிசிலிங் மாடியூல் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம டீப்பாக பார்க்கலாம். ஸோ பேசிக் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு என்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, அதில் எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறது, ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எப்படி சிமுலேஷன் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம், ஓகேங்களா. சிமுலேஷன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? சிமுலேஷன்னா என்னன்னா ஒரு ஹார்ட்வேர் இருக்கிற மாதிரி நம்ம பண்ண ப்ரோக்ராமை செக் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அது பேர் தான் சிமுலேஷன். ஹார்ட்வேர் இல்லாத மாதிரி நம்ம சாஃப்ட்வேர்லேயே வந்து நம்ம பண்ண ப்ரோக்ராமை செக் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ நான் இப்போ வீடியோ சொல்கிறேன், ஓகேங்களா. மிட்சுபிஷி பிஎல்சியை ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஜிஎக்ஸ் ஒர்க்ஸ் 2, ஓகேங்களா. இது ஆன்லைன்லேயே கிடைக்கும், அப்படி கிடைக்கலன்னா உங்கள் இமெயில் ஐடி கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன், ப்ளஸ் எப்படி இன்ஸ்டால் பண்ண இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேன், ஓகே. இது ஜிஎக்ஸ் ஒர்க்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா அது லேட்டர் வெர்ஷன்ஸ், இன்னும் ஹையர் வெர்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறது. ஸோ நம்ம வந்து ஜிஎக்ஸ் ஒர்க்ஸ் 2 எப்படி வந்து ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் சொல்லிக் கொடுக்குறேன், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன், ஓகே. ஸோ இதுதான், ஸோ ஃபஸ்ட் எடுத்தவொடனே ப்ராஜெக்ட் போயிட்டு நியூ கொடுங்க. நியூ கொடுத்து சீரியஸ் கேட்கும், டைப் ப்ராஜெக்ட் டைப் லாங்குவேஜ் சீரியஸாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதில் நிறைய சீரியஸ் இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு சீரியஸுக்கு ஒரு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்ல. ஒரு சீரியஸ் வந்து ஈத்தர்நெட்டுக்கு சப்போர்ட் ஆகும், ஒரு சில ஃபங்க்ஷன் வந்து சப்போர்ட் ஆகாது, ப்ளஸ் வேறு சிபியூவில் வந்து பார்த்தீங்கன்னா RS-232 கம்யூனிகேஷனாக இருக்கும், யூஎஸ்பி கம்யூனிகேஷனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் அப்ளிகேஷனை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து சிபியூலாம் சூஸ் பண்ணணும், ப்ளஸ் ஐஓஸ் பேஸ் பண்ணி பண்ணணும், ஓகேங்களா. ஸோ அதில் டைப், ஸோ இதில் டைப்னா என்னென்னா சேம் அதே தான், எவ்வளோ ஐஓ ஐஓ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து இது டிஃபர் ஆகும், ப்ளஸ் எவ்வளோ ஸ்டெப் ப்ரோக்ராம், இப்போ லேடர் ப்ரோக்ராம் பண்ண போகிறீங்கல்ல, பிஎல்சி ப்ரோக்ராம் பண்ணிங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மெமரி கெப்பாசிட்டியும் வேரி ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு இந்த டைப்லாம் ஆகும் சிபியூ டைப், ஓகே. ஸோ ப்ளஸ் லாங்குவேஜ், லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா லேடர் எஸ்எஃப்சி இருக்குது, எஸ்எஃப்சிலாம் நம்ம பொறுமையாக பார்க்கலாம், லேடர் கற்றுக்கலாம் ஃபஸ்ட்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்க மேக்ஸிமம் எல்லாமே லேடர் தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன், ஏன்னா பிஎல்சி தெரிஞ்சுக்கன்னா அதை பார்க்கணும், ஓகேங்களா. ஸோ லேடர் வந்து ஈஸியாக எல்லாருமே வந்து புரிஞ்சிக்க முடியும், ஏன்னா வந்து நம்ம காயில் கான்டாக்ட்ஸாக யூஸ் பண்ணியிருப்போம், என்ஓ கான்டாக்ட், எம்சி கான்டாக்ட், காயில் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ யார் வேணாலுமே பார்த்தோன்னே கற்றுக்கலாம், எலக்ட்ரிக்கல் போர்ஷன் ஒரு ட்ரிபிள் ஷூட் பண்ணுறீங்கனாலுமே வந்து ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு என்ஓ என்ன க்ளோஸ் ஆகுதா ஆஃப் ஆகுதா அப்படின்ற மாதிரி சிங்கிள் ஸ்டேட் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம், ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட். ஸோ ஓகே கொடுத்தீங்கன்னா
ஓகே கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் ஒர்க் ஸ்பேஸ். இங்கே தான் நம்ம வந்து நம்மளுடைய ப்ரோக்ராம் வந்து எழுத போகிறோம். இந்த இடத்துல தான் நம்ம எழுத போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் நம்ம பராமீட்டர்லாம் செட் பண்ணுறது ஓகேங்களா. பிஎல்சி பராமீட்டர் என்னென்ன ஐயோ யூஸ் பண்ண போகிறோம். சப்போஸ் வந்து இப்போ ஈத்தர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா எப்படி நம்ம வந்து அதை யூஸ்லேஸ் பண்ணி டேட்டா வாங்கணும். ஸோ அந்த மாதிரி எல்லாமே இந்த லெஃப்ட் சைட் ப்ராஜெக்ட் என்ற டேப்ல இருக்குது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ இந்த இதுதான் ரைட் மெயின் சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ இங்கெல்லாம் இருக்க டூல்ஸ் அவைலபிள் இருக்குது, எது வேணுமோ நீங்கள் இன்செர்ட் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் சிமுலேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம்பிள் ஆன் ஆஃப் கண்டிஷன் வச்சு நம்ம எப்படி ப்ரோக்ராம் பண்ணி எப்படி சிமுலேஷன் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு என் நோட் எக்ஸ் ஜீரோ எக்ஸ் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா எம்சி. ஸோ ஒய் ஜீரோ. ஸோ இவங்க பிரான்ச் கனெக்ட் வரணுமா இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். சீரியல் ரேஞ்சிங் கார்டு யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ இந்த மிஸ்ஸுபிஷி பிஎல்சியில் பார்த்தீங்கன்னா அட்ரஸிங் எப்படி இருக்குன்னா இன்புட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஒய்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் ஒய் ஜீரோலேருந்து ஓகேங்களா. ஸோ இன்புட் வந்து எக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவுட்புட் வந்து ஒய்னு சொல்லுவாங்க. அதாவது இதில் வந்து நம்பர் சிஸ்டம் எப்படி வந்து அட்ரஸிங் கொடுக்குறாங்கன்னா எக்ஸ் ஆர்டர் சிம்பிள் ஜீரோ டு எஃப். இப்போ ஜீரோ டு நைன் முடிஞ்ச உடனே டென் வராது, ஏ வரும், ஏபிசிடிஇஎஃப் ஓகேங்களா. ஸோ அது வரைக்கும் வரும் ஓகே. ஸோ இப்போ வந்து எக்ஸ் ஜீரோ வந்து எக்ஸ் எஃப் முடிஞ்சதுன்னா ஜீரோ எஃப் முடிஞ்சதுன்னா ஸோ ஒன் ஜீரோ டு ஒன் எஃப். ஸோ அந்த மாதிரி ஸோ சேம் ஒய் ஜீரோ அந்த மாதிரி தான் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம சும்மா ஒரு சிம்பிள் ஒரு கான்செப்ட் போட்டிருக்கேன். எக்ஸ் ஜீரோவை நீங்கள் வந்து ஆன் பண்ணீங்கன்னா ஒய் ஜீரோ ஆன் ஆகும், ஒய் ஜீரோ ஆன் ஆகிட்டு அதோட லேச்சிங் கான்டெக்ட் ஆன் ஆகிட்டு ஸோ கண்டினியூஸ் சப்ளை கிடைக்கும். எப்போ வந்து எக்ஸ் ஒன் ப்ரெஸ் பண்ணுறீங்களோ ஆஃப் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இது எப்படி நம்ம சிமுலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கம்பைல் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ கம்பைல் மீன் என்ன எது நம்மளுக்கு தெரியும், பட் ப்ராசஸருக்கு தெரியும். பிஎல்சியில் வந்து ப்ராசஸர் தானே இருக்குது. ஸோ ப்ராசஸர் கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஓன்லி மெஷின் லாங்குவேஜ் ஓகே. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இந்த ப்ரோக்ராமை மெஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் கம்பைல் பண்ணுறேன். ஸோ இப்போ கம்பைல் பண்ணதுக்கப்புறமே இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வந்து ப்ராசஸருக்கு தெரியும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா டீபக் போயிட்டு ஸ்டார்ட் ஸ்டாப் சிமுலேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குமே அந்த படம் தான் யூஸ் பண்ணணும், ஸ்டாப் பண்ணுறதுக்குமே அந்த படம் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பராமீட்டர் ரைட் கம்ப்ளீட்டட். ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து ரைட் பண்ணியாச்சு. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்து ஒரு பிஎல்சி இருக்கிற மாதிரி நம்ம ரைட் பண்ணியிருக்கோம் ஓகே. ஸோ க்ளோஸ் கொடுக்கணும். கொடுத்த உடனே லெஃப்டில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிமுலேட்டரில் ரன் மோட் வந்துடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் தெரியுது, அதை மினிமைஸ் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த இன்புட்டை ஆன் பண்ணோம் அப்படின்னா ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்புட் கிடைக்கும். ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் ரிமூவ் பண்ணிங்கன்னா ப்ளஸ் ஆஃப் ஆகிடும் அது. ஸோ இது இப்போ வந்து லேட்ச் ஆகிடுச்சு. இது ஆஃப் ஆனால் ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் திருப்பி கொடுத்தீங்கன்னா இன்புட் ஆன் ஆகிடுச்சு. திருப்பி ஷிஃப்ட் ப்ளஸ் என்டர் கொடுத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடும் ஓகேங்களா. ஸோ இதுதான் சிமுலேஷன், பேசிக் சிமுலேஷன். நீங்கள் இந்த மாதிரி எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வேணும்னாலும் சிமுலேஷன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒரு பிஎல்சி இல்லாமல் நீங்கள் பண்ண ப்ரோக்ராம் வந்து பண்ணி பார்க்கணும், ஒர்க் ஆகுதா இல்லையா, சரியா இருக்கா இல்லையா, ஏதாச்சும் தப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பண்ணி பார்க்கணும்னா இந்த வழியில் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஸோ திருப்பி இப்போ சிமுலேஷன் முடிஞ்சது, நான் இதை ஆஃப் பண்ணோம் அப்படின்னா டீபக் போயிட்டு திருப்பி ஸ்டார்ட் ஸ்டாப் சிமுலேஷனில் போயிட்டு அதை பட்டனை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து திருப்பி ஸ்டாப் ஆகிடும் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த மெல்செக் பிஎல்சியோட சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணி கம்பைல் பண்ணிவிட்டு ப்ளஸ் சிமுலேஷன் பண்ணுறது தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பராமீட்டர் பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ ஒரு பிஎல்சி வாங்கிட்டீங்க, சாஃப்ட்வேர் உங்ககிட்ட இருக்குது, இப்போ பிஎல்சி கூட கம்யூனிகேட் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்து அதை யூட்டிலைஸ் பண்ணுவீங்க எரர் எதுவும் இல்லாமல் ஓகேங்களா. அதுக்கு ஐஓ அட்ரஸிங் நீங்கள் கொடுக்கணும் ஓகே. ஸோ அதெல்லாம் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.